ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து கந்த சஷ்டி விரதம் அந்த ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் இருக்கு இல்லையா அன்னைக்கான விரதம் அது ஸோ காலையிலே வந்து பூஜையெல்லாம் முடித்தாச்சு காலையில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா செம்பருத்தி தான் பூ போட்டிருக்கேன் சாயங்காலம் என்ன பூ மாற்றணும் ஸோ பிரசாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலும் ஒரு ஆப்பிளும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னால் சாயங்காலம் வந்து நம்ம பொங்கல் அந்த மாதிரிலாம் செஞ்சு படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ மேலே இருக்கிற முருகர் தான் நான் வந்து இறக்கி கீழே வச்சுருக்கேன் ஆக்சுவலாக எங்கள்கிட்ட வந்து மூணு விதமான முருகர் இருக்கும் சரி இவர் ராஜ அலங்காரத்தில் இருக்கார் இல்லையா அவரை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ சஷ்டி கோலம்லாம் போட்டு காலையிலே விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டு உட்காந்து சஷ்டி கவசம்லாம் படித்தோம் நம்ம என்னதான் டிவியில் போட்டு கேட்குறத விட நம்ம உட்காந்து படித்தோன்னா அது இன்னையுமே நல்ல பலன் தரும் ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேர் படித்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா மதியான சமையல் நான் இந்த வ்ளாக் வந்து ரொம்ப பெருசாகவும் காமிக்கலை ஸோ சின்னதாக தான் ஏன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லாக விரதம் டயர்டாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து எதுவுமே சாப்பிடல ஆனால் வந்து இந்த சமையல் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்லாம் பசி தாங்க மாட்டார் அவர் அம்மா தம்பி மூணு பேர் சாப்பிட்றதுக்காண்டி சாதம் வடித்து உருளைக்கெழங்கு வறுத்து அப்பளம் பொறிச்சு சாம்பார் வச்சேன் ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து நாள் ஃபுல்லாக வந்து வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன் சாயங்காலம் சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் தான் விரதம் விடணுங்கிறதுக்காண்டி ஸோ ஓரளவுக்கு கிச்சன் நீட்டாக இருக்குது ஆனால் மறுபடியும் தொடச்சிட்டு தான் பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கணும் அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் மதியான சமையல் முடிச்சுட்டு எல்லாம் தொடச்சிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பால் பொங்கல் தான் செய்கிறேன் ஏன்னா வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து குரு பூஜை தேவர் குரு பூஜை ஸோ அதனால் வந்து கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க எனக்கு தெரியல ஸோ வெள்ளம் இல்லை அதனால சரி பால் பொங்கல் சக்கரை பால் பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் ஒரு சைடு பார்த்திங்கன்னா சாதமெல்லாம் வெரைட்டி ரைஸ் செய்யணும் ஸோ அதனால் வந்து உழ ஊற்றி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மெயினாக அவருக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலும் தயிர் சாதமும் ஸோ அது போக வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா செய்யணுன்னா வெரைட்டி ரைஸ் புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆறு வகையான சாதம் செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுக்கு பொறுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு வகையான சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணேன் பொங்கலோடு சேர்த்து சக்கரை பொங்கலோடு சேர்த்து ஒரு அஞ்சு வெரைட்டி ரைஸ் செய்யலான்னு இப்போ பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஒன்று ஒன்றா வந்து போயிட்டுருந்துச்சு கொத்து செஞ்சு எடுத்து வைக்கிறது சாதம் வடிக்கிறதுக்குள்ளே அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு வேற விரத இருக்கையில எல்லாம் மதியானத்துக்கு மேலேயே ஒரு படப்படன்னு ஆகிடும் ஏன்னா எல்லாம் நம்ம பாடியெல்லாம் தாங்காதுன்னு ஆனால் இந்த விரதத்துக்கு வந்து எனக்கு சாப்பிடாமல் வந்து நான் பொழுதோடு இருந்தும் நான் பசிச்சே சாப்பிடல பசிங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு ஆக்சுவலாக அன்றைக்கி கந்து சிருஷ்டி விரதி ஸோ நான் வந்து ரொம்ப எடுத்து நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது ரொம்ப கத்தி பேசக்கூடாது அப்படின்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் இருந்தேன் நான் ஸோ இப்போ வந்து சாதமெல்லாம் பிரித்து வச்சுட்டு ஒவ்வொன்றே கிண்டிட்டு தயிர் சாதம் இது தக்காளி சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து புளி சாதம் புளி சாதம் அது லெமனு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக தான் தேங்காய் சாதம் செஞ்சுருக்கேன் நான் எங்கள் வீட்டில் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஸோ கொஞ்சமாக தேங்காய் சாதம் அதோடு வந்து சக்கரை பொங்கல் இது மட்டும்தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இது மட்டும்தாங்கிறத விட இதுவே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு ஸோ வெறும் தினைக்கு வந்து நம்ம ரொம்ப கத்தி பேசாமல் ரொம்ப நம்ம உடம்ப அலட்டிக்காமலாம் இருந்தோன்னா ஹோல்டே வந்து தாக்குப்பிடிக்கலாம் ஆனால் இதை விட வந்து ஒரு வாரம் வேறு விரதம் இருக்கிறாங்க இந்த இந்த ஏழு நாளுமே வந்து சாப்பிடாமல் மிளகு விரதம் பால் பழம் விரதம்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதெல்லாம் சமைச்சிட்ருக்கிற வேலையிலே பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சூரசமாரம் முடியவும் மறுபடியும் குளிக்கணும் ஸோ மறுபடியும் குளிச்சுட்டு வந்து பூவெல்லாம் மாற்றிட்டு பூஜை அறையெல்லாம் ரெடி பண்ணணும் ஸோ வந்து டிவியில் வந்து சரி கந்த சஷ்டி கவசம் ஓடட்டுன்னு சொல்லி போட்டு விட்டுருந்தோம் மறுபடியும் இந்த சஷ்டி நல்லா அழித்து தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் உன்னை வேறு திரி மாற்றி நெய் போட்டு வச்சுருக்கேன் மறுபடியும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ மட்டும்தான் வச்சு அலங்காரம் இந்த மாதிரி இருந்தது இல்லையா இப்போ வந்து அவருக்கு வந்து செவ்வரளி பூ வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ செவப்பு கலரில் உள்ள பூ வந்து முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால செவ்வரலி செடி இல்லையா அதுலேருந்து பிடுங்கி நாங்களே கட்டிட்டோம் அம்மா கட்டி கொடுத்துட்டாங்க ஸோ வந்து எல்லா விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பிரசாதெல்லாம் படைச்சிட்டு மறுபடியும் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துட்டு கந்தர் கந்தர் கவசம் அதுக்கப்புறம் வந்து சஷ்டி படிக்கிறது கந்த சஷ்டி படிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி ஆக்சுவலாக வந்து அன்னைக்கான பூஜையை வந்து முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா சாப்பிட போகணும் நாங்கள் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ